நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எனக்கு இந்த வீடியோவில் வங்கி நாயகன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகை கடன் தள்ளுபடியில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நகை கடன் தள்ளுபடி செய்வதை தட்டி கழிக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக தேர்தல் அறிக்கையில் 5 சவரன் வகை நகை கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு, ஆட்சி பொறுப்பேற்றதும் 5 சவரனுக்குள் இருப்பவர்களுக்கு தான் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சட்டப்பேரவையில் 16 லட்சம் ஏழை மக்கள் பயனடையும் வகையில் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்து அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 13,50,000 பேருக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி என்றும், 2,5 லட்சம் தகுதியுள்ள பயனாளிகளையும் தட்டி கழித்து அவர்களுக்கான நகை கடன் பெற முடியாதபடி கட்டுப்பாடுகளையும் திமுக அரசு விதித்துள்ளது. ஒரே குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது என்றும், குடும்ப அட்டை எண், ஆதார் எண் தவறாக வழங்கிய தகுதியான பயனாளிகளுக்கும் நகை தள்ளுபடி கிடைக்காது என்றும் கூட்டுறவு சங்க பதிவாளர் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். நீண்டது ஒரு ஆய்விற்கு பின்னால் நாம வந்து இதெல்லாம் வந்து நாம நிறைவேற்றியிருக்கோம். இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி அத்துணையும் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது. நீங்க சுய உதவி குழுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து 55,000 குழுக்களுக்கு, நீங்க 10 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட 55,000 குழுக்களுக்கு 2,761 கோடி கடன் தள்ளுபடி கொடுத்தாங்க முதல்வர் தளபதியார் அவர்கள். இப்படி ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டு. இதுபோல் இன்னும் முக்கியமான பேங்கிங் தகவல்களுக்கு இடைந்திரங்கள் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.